உலக தமிழர்களின் ஒட்டுமொத்தமான அடையாளம். தன் இறுதி மூச்சு வரை தமிழர்களையும் தமிழ் மொழியையும் பற்றியே சிந்தித்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான தலைவன். உலக தமிழர்களின் இதயங்களிலே தனக்கென்று ஒரு இடத்தை இன்று வரை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய நம் தமிழின தலைவர், முத்தமிழ் அறிஞர், தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் ஓய்வறியாத சூரியனுக்கு உறக்கம் ஏது? அவர் இன்று அவருடைய உடல் நம்மிடம் இல்லாமல் இருந்தாலும் உணர்வுகளாலும் அவருடைய சிந்தனையாலும் அவருடைய நினைவுகளாலும் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அந்த தலைவனுடைய நினைவுகளை எல்லாம் அசை போட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக சிந்திக்க சிந்திக்க அழுகையும் உணர்வும் மிகப்பெரிய ஆச்சரியமும், இவரோடு நாம் இப்படி பழகியிருக்கிறோமே என்ற அந்த மெய் சிலிர்ப்பு தான் இன்று என் மனதிலும் என் உடலிலும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மேடையினுடைய ஆளுமை 100,000 பேர் 200,000 பேர் கூடியிருந்தாலும் அந்த மேடையில் இருக்கும் அனைவரையும் தன் வசப்படுத்துகின்ற அந்த ஒரு மிகப்பெரிய கம்பீரம், அந்த மேடையினுடைய சொல்லாற்றல், உலக அரசியல் தலைவர்களிலே கலைஞருக்கு இணையான ஒரு தலைவனை நம்ம பார்க்க முடியாது. ஒரு வார்த்தையில் லட்சக்கணக்கான தொண்டர்களை கட்டி போட்ட அந்த கம்பீரமான குரல், அந்த குரலை கேட்டவுடன், அந்த வார்த்தையை கேட்டவுடன் தொண்டர்கள் அடைகின்ற அந்த உற்சாகம், அது எப்படி அந்த தலைவனுக்கு கிடைத்தது? ஒரு புரியாத ஒரு புதிர், ஒரு அதிசயம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அந்த வார்த்தை ஏன் அவர் சொன்னவுடன் தொண்டர்கள் இவ்வளவு உற்சாகம் அடைகிறார்கள், ஒரு பரவசம் அடைகிறார்கள்? என்ன காரணம்? அவர் மனதிலே தாங்கியிருந்த அந்த கொள்கை, தொண்டர்கள் மீது இருந்த அன்பு பாசம், அது பூரா அந்த ஒரு வார்த்தையில் வெளிப்படுறதை பார்த்துட்டு தான் தொண்டர்கள் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டாங்க. அந்த உடன்பிறப்புங்கிற வார்த்தையை கண்டுபிடித்ததே நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். உடன்பிறப்புங்கிறதுக்கு அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், வயது வித்தியாசம் இல்லாத எல்லோரையும் சகோதரர்களாக பாவிக்கின்ற அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தை! அதன் பிறகு அந்த வார்த்தையை பலர் பயன்படுத்தினார்கள். அந்த வார்த்தை வந்து கவர்ச்சியானவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த வார்த்தை அவர்களுடைய வாயில் கேட்கும் பொழுது உளுந்தம்பருப்பே என்று கேட்பது போல தான் இருந்தது. ஆனால் என் தலைவன் உடன்பிறப்பே என்று சொல்லும்போது அந்த உணர்ச்சி பிரவாகத்திற்கு காரணம் தொண்டர்கள் மீது அவர் வைத்திருந்த அளவு கடந்த பாசம். அந்த மேடையை அவர் ஆட்சி செய்கின்ற அந்த கம்பீரம் இருக்கிறதே, அந்த இடத்தில் என்ன இடத்தில் நாம் பேசுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு இடத்திற்கு தகுந்தாற் போல ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ரசிகர்களுடைய மனநிலையை ஒரு வினாடியில் அவர் கண்டுபிடிச்சிருவார். திருவாரூரில் அவருக்கு நடந்த ஒரு பாராட்டு விழாவில் எங்கள் பட்டிமன்றம் நடந்தது. அந்த விழா முடிஞ்சோன்ன அவருடைய ஏற்புரையில் வந்தோன்னு சொல்கிறார், அவருக்கு அன்னைக்கு தொண்டை சரியில்லை, பெரிய லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க, அவருடைய பேச்சை கேட்கணும்னு ஆசையோடு இருக்காங்க. ஆனால் உடனே அவர் மேடையில் எப்படி பேசினார்னா, என் தொண்டை சரியில்லை என்றாலும் நான் என் தொண்டை நிறுத்துவதில்லை அப்படின்னார். என் தொண்டை சரியில்லாமல் போனாலும் என் தொண்டை நான் நிறுத்துவதில்லை அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஒரு மிகப்பெரிய கரவொலி எழுப்பி மக்கள் அவரை ஆரவாரப்படுத்தினார். அப்படி மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை ஒரு நொடியில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேடை பேச்சார். மிகப்பெரிய கவர்ச்சிக்காரர்கள் எல்லாம் அவரோடு போட்டியிட்ட பொழுது அந்த மேடை பேச்சு என்ற ஆயுதத்தை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்தியவர் நம் தலைவர் டாக்டர் கலைஞர். அதில் அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அவர் எனக்கு அவரோடு நான் பழகிய அந்த காலம், அவர் எனக்கு அறிமுகமான அந்த நிமிடங்கள், அவர் அறிமுகமான அந்த தருணம், இதெல்லாம் நினைக்கும்போது இன்னும் அவரோடு நாம் வாழ்ந்தோமா
என்று என்னையே நான் கிள்ளி பார்த்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவர். உதாரணத்துக்கு என்னுடைய ஆடியோ கேசட்டுகளை எப்பயோ ஒரு தடவை அவர் காரில் போகிறப்ப கேட்டுட்டு, நான் என்னென்ன தலைப்புலாம் பேசியிருக்கேனோ அவ்வளோ கேசட்டுகளையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி திண்டுக்கல் கலெக்டர் மூலமாக கேட்டு வாங்கிட்டு வந்துட்டார். அது அத்தனை தலைப்புகளையும் கேட்டுட்டு அவர் என்னையை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து என் கேசட்டெல்லாம் அவர் கேட்டார், அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு, அவரை பார்க்கணுமேங்கிற ஆசையில் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஒரு சம்பவம் நடந்தது. திருநெல்வேலியில் ஒரு பாட்டு மன்றம் நடத்தின சமயத்தில் அந்த மேடையில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு அந்த நிகழ்ச்சியே நடக்காமல் அதிரடி போலீஸார் குவித்து மக்கள்லாம் செதறி ஓடிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் தப்பிச்சு திருநெல்வேலியிலேருந்து மதுரையில் வந்து ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருக்கிறேன். காலையில் 6 மணிக்கு எனக்கு ஒரு தொலைபேசி வந்துச்சு. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து சண்முகநாதன் பேசுகிறேன். எனக்கு ஃபோனை கேட்டோன்னே முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து தலைவர்கிட்டருந்து ஃபோனா? உடனே தலைவர் பேசினார், வணக்கம் லியோனியா, நான் கருணாநிதி பேசுகிறேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே கைகாலெலாம் உதறி உடம்பெல்லாம் வேர்த்திருச்சு. நான் ஏதோ மேடையில் நடந்த தவறுக்கு ஏதோ ஒரு தண்டனை கிடைக்க போகுதாக்குன்ட்டு பயத்தில் வேற இருக்கேன். அப்போ சொன்னார், திருநெல்வேலியில் நடந்தது என்னன்னு சொன்ன நடந்ததெல்லாம் சொன்னேன், எதுக்கும் பயப்படாத, நீ நல்லா இருக்கீங்கள, நான் இருக்கேன், உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கேன். அந்த வார்த்தை ஒரு அந்த நேரத்தில் அவருடைய தொண்டன் கிடையாது, கட்சி உறுப்பினர் கிடையாது, ஒன்றுமே இல்லை, அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவருடைய என்னுடைய பேச்சை கேட்ட ஒரு ரசிகன், அவர் ஒரு பேச்சாளனுக்கு ஒரு இடைஞ்சல், ஒரு சோதனை ஏற்பட்ட உடனே அதை தீக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமை பண்பு, தொலைபேசியில் நேரடியாக என்கிட்ட பேசி பயப்படாத நான் இருக்கேன்னு சொன்னார் பாருங்க. இந்த ஒரு பாசம், இந்த ஒரு அன்பு, மற்றவங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அந்த தலைவனை தவிர வேறு யாருக்குமே வராது. அதுக்கப்புறம் நான் அவரை சந்தித்தது வந்து அவருடைய பவள விழா 1998 கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது. அப்போ வந்து இளைஞரணி சார்பாக எங்களுடைய பட்டிமன்றம், அதான் வந்து முதல் முறையாக நான் வந்து அவரை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசிய முதல் பட்டிமன்றம் கலைவாணர் அரங்கத்தில். இளைஞரணியினுடைய பொறுப்பாளராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று அதை நடத்தினார். அப்போ வந்து எங்களுடைய பட்டிமன்றம் மதியானம் 3 மணிக்கு தொடங்குச்சு. முதலமைச்சர் உங்கள் பட்டிமன்றத்தை கேட்க வர்றாரு அப்படின்னு சொல்லாமல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் அவர் வரலை. பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு, நான் தளபதிகிட்ட கேட்டேன், தலைவர் கடைசி வரைக்கும் வரலையே அப்படின்னு. இல்லை, நீங்கள் பட்டிமன்றம் தொடங்கணுன்னே வந்துட்டார், உங்கள் நிகழ்ச்சியை கேட்குறதுக்காக பக்கத்து அறையில் உட்காந்து ஸ்பீக்கரில் உங்கள் நிகழ்ச்சியை முழுசும் அப்படியே கேட்டார். தலைவர் பக்கத்து ரூமில் இருக்கார், வாங்க போனான்னு கூட்டி போனார். நான் போய் பார்க்கும் பொழுது அவர் பக்கத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம், நான் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினச்சோன்னா அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இனமான பேராசிரியர் பிடிஆர் பழனிவேல்ராஜன், கவி பேரரசு வைரமுத்து, துரைமுருகன், இன்னும் பெரிய பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. என்னை பார்த்தோன்னே எழுந்து நின்னார். எனக்கு அப்படியே கைகாலெலாம் ஆடிருச்சு. நான் என்னுடைய வயதுக்கும் என்னுடைய திறமைக்கும் அவர் எழுந்திரிச்சு நிற்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எழுந்து மரியாதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இந்த ஆணவமான ஒரு எண்ணங்களையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டார். தந்தை பெரியாரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட பண்பு எனக்கு அப்படியே. பிடிஆர் பழனிவேல்ராஜனை தவிர அவர் எழுந்திருக்கவும் எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க. எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு மிகப்பெரிய மரியாதை. அப்படி கூப்பிட்டு ரொம்ப பட்டிமன்றத்தை கேட்டேன், சிறப்பாக பேசியிருக்கேன்ட்டு எனக்கு ஒரு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தார். அந்த முத்தம்தான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டுக்களில் அந்த பாராட்டுக்களில் ஒன்று. இன்றைக்கி நான் பேசிகிட்ருக்கிறேன்னா அந்த முத்தம் கொடுத்த ஒரு உற்சாகம் தான். அதான் என்னுடைய நிகழ்ச்சியை அவர் முதல்ல கேட்டு அவரை நேரடியாக நான் பார்த்த அந்த அனுபவம். பாராட்டுறது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதை கண்டித்து திருத்துவது
மிகப்பெரிய ஒரு தலைமை பெண். ஒரு நாள் ராத்திரி நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன், 11:30 எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. யாரும் இந்நேரத்தில் நம்மளை கூப்பிட்றது, யாரோ நிகழ்ச்சி கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க போல இருக்குன்ட்டு கோபத்தில் ஃபோனை எடுத்தா, கலைஞர் இல்லம்னு இருந்தது. ஃபோனை பார்த்துட்டு தலைவர் வீட்டிலேருந்து 11:30 ஃபோனை ஆன் பண்ணோடனே தலைவர் தான் பேசுகிறாரு. வணக்கம், நான் தான் கருணாநிதி பேசுகிறேன்னாரு. 11:30 தலைவர்கிட்ட இருந்து ஃபோன் அப்படின்னே, என்ன தலைவரே, உன் நிகழ்ச்சியை நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன், அதில் நீ ஒரு பத்திரிகையினுடைய பேரை தவறாக சொல்லியிருக்கேன். நீ சொன்னது குடியரசுங்கிற பத்திரிக்கை, ஆனால் அது குடியரசு இல்லை, திராவிட நாடு. இனிமே ஏதாவது இது மாதிரி தகவல்கள் சொல்லணும்னா என்கிட்ட கேட்டுட்டு சொல்லு அப்படின்னார். ஒரு பத்திரிக்கை பேரை நான் மாற்றி சொன்ன அந்த நிகழ்ச்சியில் அதை கூட உன்னிப்பாக கவனித்து அதை விமர்சனம் செய்யாமல் மற்றவங்கள்ட்ட சொல்லி கேலி பண்ணாமல் எனக்கு தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் பேசி என்னை திருத்திய ஒரு தலைவர். அதை விட அவர் வந்து எனக்கும் அவருக்கு ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு எந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், என்னுடைய திறமையை பார்த்துட்டு செம்மொழி மாநாட்டில் நீ பேசணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுவும் பட்டிமன்றத்தில் ஒரு அணியில் பேசுகிறது. அந்த இடத்துல பேசுகிறதுக்கு முன்னால் முடிவு செய்யப்பட்டது நடிகை குஷ்பு. ஆனால் அவங்கள எடுத்துட்டு என்னை வந்து அந்த இடத்துல போட்டு நீ தான் அதில் பேசணும் அப்படின்னு முடிவு செய்தவர் தலைவர். அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி அந்த மாநாட்டில் பேசும்பொழுது என்னுடைய பேச்சை முழுசாக கேட்டு வயிறு வலிக்க வயிறு குலுங்க மனம் விட்டு சிரித்த தலைவரன் இப்படி ரசித்து கேட்டார். அதற்கு பிறகு எனக்கு கலைமாமணி விருது, தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது கொடுத்தார். அந்த விருதை வாங்கும் பொழுது எல்லாருக்கும் அன்னைக்கு இருந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கையில் தான் கொடுத்தாங்க. ஆனால் நான் மேடைக்கு போனோன்னு அந்த விருதை அவர் வாங்கி நான் தான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அமைச்சர்கிட்ட இருந்த விருதை வாங்கி தலைவர் எனக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அப்படி கிளம்ப போனேன், என் கழுத்தை அப்படியே இறுக்கி கீழே குனிய வச்சு எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தார். அவரிடம் வாங்கிய இரண்டாவது முத்தம். இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே இந்த தலைவன் இன்னும் என் கூட இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி, நாங்கள் இளைஞர்களுக்காக பேச்சாற்றலை வளர்க்கணும்னு ஒரு நிகழ்ச்சி தொடங்கினோம். அதுக்கு தலைப்புகள் ஒரு 20 தலைப்புகள் நாங்கள் எழுதி கொடுத்தோம். ஆனால் தலைவர் தேர்ந்தெடுத்த தலைப்பு, நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க. அந்த தலைப்பு அவர் எழுதி கொடுத்த தலைப்பு தான். அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு போய் தயாரித்து கொடுத்த நேரத்தில் அன்னைக்கு இருந்த நிர்வாக இயக்குனர் அந்த நிகழ்ச்சியை வேணாம் சரியில்லைன்ட்டு அனுப்பிட்டார். தலைவர்கிட்ட வந்து கதறி அழுதோம். அந்த நேரத்தில் என்னுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளராக இருந்த என்னுடைய துணைவியார் அமுதா வந்து தலைவர்கிட்ட அழுதுட்டான். இவ்வளோ கஷ்டப்பட்டு தயார் பண்ணால் இதை வேணான்றாங்க. உடனே அவர் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பாமல் அந்த சீடியை கொண்டா அந்த கலைஞர் தொலைக்காட்சிக்காரனை வர சொல்லு அப்படின்னு அந்த அறிவாலயத்தில் அவர் அமர்ந்திருந்த அறையெல்லாம் அவ்வளவு பேர் அவரை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சீடியை போட்டு அவர் பார்த்து, ஏன் நல்லா தான் இருக்குது, இது 1 மணி நேரம் போட வேணாம், 1.5 மணி நேரம் போட சொல்லு அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு அங்கீகரித்து அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு 5 ஆண்டுகள் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கிறதுக்கு அன்னைக்கு உற்சாகம் கொடுத்த அதை ஆரம்பித்து வச்சதே அவர் தான். இன்றைக்கி அந்த நிகழ்ச்சினால் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 100 பேச்சாளர்கள் இன்றைக்கி உருவாகியிருக்காங்க. அதுக்கு அடித்தளம் விட்டது தலைவர் தான். எந்த கல் அதிக அடி வாங்குதோ அந்த கல் தான் சிற்பமாகும். எந்த மூங்கில் வந்து நெருப்பினால் துளையிடப்படுகிறதோ அதன் வழியாக வருகின்ற காற்று தான் சங்கீதமாக மாறும். என் தலைவன் நெருப்பினால் துளையிடப்பட்ட மூங்கில், அதனால தான் அதன் வழியாக வந்த அந்த தமிழ் காற்று நமக்கு சங்கீதமாக மாறுச்சு. ஆனால் கவர்ச்சியான பலூன்களில் அடைக்கப்பட்ட காற்று பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் 5 நிமிடங்களில் வெடித்து சிதறிவிடும். ஆனால் என் தலைவர் பெரியார் என்ற நிலத்திலே அண்ணா என்ற அந்த நீர் பாய்ச்சி நன்சை நிலத்திலே வாழை மரத்தை விவசாயம் செய்த ஒரு உழவன் தான் என் தானே தலைவர் டாக்டர் கலைஞர். அந்த
வாழை மரத்தை எத்தனை முறை வெட்டினாலும் மீண்டும் அது தழைத்து கொண்டேதான் இருக்கு. வாழை போல வெட்ட வெட்ட முளைத்து தங்கம் போல சுட சுட வெழுக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் அவர்களுடைய உடல் நம்மை விட்டு பிரிந்தாலும் கொள்கையாலும் மன உறுதியாலும் அவர் மேடை பேச்சாலும் அவர் சிந்தனையாலும் அவர் எழுத்துக்களாலும் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார். அவருடைய சிந்தனைகளும் அவருடைய மேடை பேச்சும் அவருடைய கொள்கையும் இன்னும் கோடான கோடி தமிழர்களுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சூரியனுக்கு என்றும் உறக்கமே இல்லை, அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நன்றி.